முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹண்டேவிற்கு நல்லி திசை எட்டு மொழியாக்கு விருதுகள் 2024 வழங்கும் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. நல்லி பப்ளிகேஷன்ஸ் நடத்தும் நல்லி திசை எட்டு மொழியாக்கு விருதுகள் 2024 வழங்கும் விழா இன்று சென்னை மயிலாப்பூர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் மாலை 4 மணிக்கு நடைபெற்றது. 21வது ஆண்டாக வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ நெல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ் மொழியும் இலக்கியமும் சார்ந்த சிறந்த பங்களிப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கினார். மேலும் தமிழ் அறிஞர் குவாய்த் சத்திய ஞானானந்த மகராஜ், திரு சீனு ராமசாமி மற்றும் பொன்னீலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் சிறந்த எழுத்தாளர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. கம்பராமாயணம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹண்டேவிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. காணி என்னும் தமிழ் நாவலின் ஆசிரியர் ஜீவா முத்துசாமி, பிளாக் சாயில் நூலை எழுதிய டாக்டர் ஜே பிரியாதர்ஷினி மற்றும் ஐ எம் லைன்ஸ் நூலின் ஆசிரியர் எம் டி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு இந்த ஆண்டிற்கான மொழியாக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விழா தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் புதிய படைப்பாளர்களின் எழுத்து திறனுக்கும் பெரும் ஊக்கத்தை அளிக்கக்கூடியதாகவும் தமிழ் இலக்கிய உலகில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் இருந்தது. தமிழ் இலக்கிய ஆர்வலர்களுக்கு இவ்விழா ஆழமான தமிழ் பண்பாட்டையும் மொழிபெயர்ப்பு இலக்கியத்தையும் முன்னிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது.